ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து எங்கள் பாப்பாவும் வந்துட்டு வீடியோ எடுக்கவே விட மாட்டேன்டா அதனால் இன்னைக்கு அவளும் வந்துட்டு வீடியோவில் வந்திருக்கா ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாத்து வீட்லேயுமே வந்துட்டு பாத்ரூமில் மக்கு யூஸ் பண்ணிகிட்ருப்போம் அது தண்ணிக்குள்ளேயே புழங்கிட்டு இருக்கங்காட்டிக்கு என்னென்னா ஒரு மாதிரி வலுவலுப்பாயிரும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடம்லாம் வந்துட்டு உப்பு தண்ணி பட்டு பட்டு கரக்கரையாக ஆயிரும் பார்க்குறக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் வச்சு அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை வந்துட்டு ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறவங்களாம் இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மக்கு பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு மஞ்சள் குளிச்சு வலுவலுப்பாக இருக்குது அங்கங்கே கரை பிடிச்ச மாதிரி இருக்குது இது வந்து நம்மளோட நார்மலாக தோசை மாவு வேறு எதுவுமே உள்ள கலக்கலை நம்ம மாவு சம்படத்தில் சம்படம் தீரையில் வந்துட்டு மாவு தீரையில் ஓரத்தில் உள்ள மாவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு இதுவா ஒரு ரெண்டு நாள் வெளியிலேயே நல்லா புளிக்க விட்டுட்டேன் மாவை உங்கள் நீங்கள் கையில் தேய்க்கறனாலும் தேய்ச்சிக்கலாம் இல்லை பழைய ப்ரெஷ்ஷு இல்லை நாரி எது வேணால் வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இன்கேஸ் உங்களோட மக்கு வந்து ரொம்ப உப்பு கரை பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் வந்துட்டு வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துட்டு நீங்கள் தேய்க்கையில் இன்னும் அழுக்கு வந்து பளிச்சின்னு வரும் நான் வெறும் தோசை மாவு மட்டும்தான் வந்துட்டு சேர்த்துருக்கேன் எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சிட்றேன் இப்போ வெளி பக்கம் எல்லாமே தேய்ச்சாச்சு உள்ளே உள்ளது எல்லாமே வந்துட்டு ப்ரெஷ் போட்டு நல்லா தேய்க்கிறேன் நீங்கள் இதுக்கு தோசை மாவுக்கு பதிலாக புளிச்ச தயிர் கூட யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு எல்லாமே வந்துட்டு சூப்பராக கம்ப்ளீட்டாக வந்துடும் பாருங்கள் புது மக்கு மாதிரி ஆயிடுச்சு எதுவுமே போடலை வெறும் தோசை மாவு புளிச்ச தோசை மாவு ஒரு ஒரு கரண்டி அளவு தான் எடுத்தேன் அவ்வளோதான் நம்மளோட மக்கு வந்து புதுசு போல் ஆயிடுச்சு பாருங்கள் பார்த்தீங்களா இதுக்கு முன்னே எப்படி இருந்தது இப்போ எப்படி ஆயிருக்குதுன்னு பாருங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து ஒரு மாதிரி வலுவலுப்பாக மஞ்சள் கொளிச்சிருந்த மக்கு வந்துட்டு ஒரே ஒரு பொருள் வச்சு நம்ம எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணோம்னு பார்த்தீங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்